இந்த மாதிரி கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மக்காது. ஸோ பூமியில் மக்காத பொருள் இருக்கிறதுனால நமக்கு என்ன விளைவு என்றால், பெய்கின்ற மழை நீர், மழை நீர் கடுத்து பூமியில் சென்று சேரடிய வேண்டிய அந்த நீர்கள் சேராமல் நம் பூமி தாயினுடைய நாம் அன்றாட எடுக்கும் தண்ணீரினுடைய அளவு வந்து குறைந்து கொண்டே போகும். எனவே மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று நீங்கள் பிரித்து கொடுப்பதற்கு மாணவ செல்வங்களாகிய உங்களுடைய இல்லங்களில் உங்கள் அம்மா மற்றும் தங்கை அக்கா இருந்தாங்கன்னா அக்காட்ட மற்றும் உறவினர்களிடம் இது பிறந்த மாதிரி என் குப்பை என் குப்பை என் குப்பை என்பதை நீங்கள் அவர்களிடம் தாரக மந்திரமாக நீங்கள் ஒழிக்கும் போது அதற்கு உரிக்கக்கூடிய ஒரு மதிப்பும் அதனுடைய செயலுடைய வெற்றியுமே தனி என்பதை உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். எனவே மாணவ செல்வங்கள், இனி வரும் காலங்களில் நாளையிலிருந்தே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. எனவே நெகிழிப்பை தடை செய்யப்பட்டுள்ளது. நெகிழிப்பை வந்து இந்த மாதம் ஜூலை 1 மத்திய அரசால் நாம் என்னென்ன நெகிழிப்புனா ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோம்ல, ஸ்ட்ரா நம்ம வந்து ஸ்ட்ரா வச்சு குடிப்போம். அதே மாதிரி பேப்பர் இந்த கப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த சின்ன ஸ்பூனு கல்யாண வீடுகளில் அப்புறம் அந்த சின்ன ஸ்பூன் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஐஸ்கிரீமுக்காக ஒரு ஸ்பூன் கொடுப்பாங்க. சில இதில் வந்து மரத்தில் கொடுப்பாங்க, சில என்ன செய்வாங்க பிளாஸ்டிக் ஸ்பூன் கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்ம அந்த ஹோட்டலில் போய் இந்த ரோட்டோர கடைகளை சாப்பிடும் போது அவங்க ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் கொடுப்பாங்க. இதெல்லாமே தடை செய்யப்பட்ட பொருளாகிவிட்டது. ஸோ இதை நீங்கள் இனிமேல் வாங்க வேண்டாம். நெகிழிப்பை கொண்டு போகாதீங்க. அந்த நெகிழிப்பை தம்பி சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பை ஒரு முறையே தயாரிப்பு நம்ம வந்து வாங்கி கடையிலேருந்து என்ன செய்வோம், கறி வாங்குறோம், வாங்கினா அந்த பையன் அம்மா நினச்சாங்க அப்படி தூக்கி இங்கே போடுறாங்க, அது எங்கே போகுது, அப்படியே பறந்து போயிட்டு காற்றுல பறந்து போய் ஒரு இடத்துல அப்படியே இருந்தது. அது வந்து மக்குவதற்கு 1000 ஆண்டுகளானாலும் அது அப்படியே இருக்குமா. ஸோ இது நம்மளுடைய வளரும் சந்ததியினராக நீங்கள் இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பில் மிக முக்கிய பங்கு வகித்து நாம் பிளாஸ்டிக் இல்லாத ஒரு உலகத்தையும் நாம் இனி வருங்காலங்களில் பலவிதமான நோய்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்வதற்கும் இளைய வளரும் சமுதாயமாகிய நீங்கள் வந்து மிக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். நேரம் மிகவும் குறுகியதாக இருப்பதால் என்ன செய்யறீங்கன்னா, ரோட்டோரங்கள் இருக்கிறத மிகவும் வாங்கி சாப்பிடுவதை தவிர்த்துக்கங்க. ரோட்டோர கடைகள் இருக்கு பாத்தீங்களா, சூடா இருக்கிற பொருளை வாங்கி சாப்பிடுங்க. மட்டன் இந்த மாதிரி கறி ஐட்டங்களை வந்து மறுநாள் சுட வச்சு சாப்பிடாதீங்க வீட்டில், புரியுதுங்களா?